வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி ஆக்சுவல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு இயல் ஆறில் நம்ம இந்த கொஷின்ஸ் பார்த்தோம் அது இப்போ பூத்தொடுத்தல் பிள்ளை தமிழ் கம்பராமாயணம் அப்புறம் வந்து பாய்ச்சல் அப்படின்ற சிறுகதை இந்த நானுக்குமான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஆன்சர் கீ அதோட விடைகள் விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ கொஷின்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பூத்தொடுத்தல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கோம் உமா மகேஸ்வரி பூத்தொடுத்தல் என்னும் நூலின் ஆசிரியர்னா உமா மகேஸ்வரி இரண்டாவது கேள்வி குழந்தையின் தலை அசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருவது பிள்ளைத்தமிழுங்க குழந்தையோட தலை அசைத்தலுக்கு சந்தம் அமைத்து தருவது வந்து பிள்ளை தமிழ் சும்மூணாவது கேள்வி ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருப்பது தாங்க நாட்டுப்புற பாடல் நம்ம நாட்டுப்புற பாடல் வந்து கேட்கும்போது ஏற்றம் இரைத்தலுக்கு அதுக்கு தகுந்த ஒரு சந்தத்தையும் ஒரு காதுக்கு இனிமையான ஒரு வசதி கொண்டிருக்கும் அதுதான் சொல்கிறாங்க ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருப்பது நாட்டுப்புற பாடல் ஸோ ஐந்தாவது கேள்வி செம்பொன்னடி சிறு கிங்கினியோடு சிலம்பு ஆட என தொடங்கும் பாடல் இடம் பெற்றுள்ள பருவம்னு பார்த்திங்கன்னா செங்கீரை பருவங்க ஐந்து டு ஆறாம் மாதங்களில் இந்த செங்கீரை செடி எப்படி அசைதோ அந்த மாதிரி குழந்தையோட தலை வந்து அசையும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலெலாம் சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ள பருவம் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கீரை பருவம் ஐந்து முதல் ஆறாம் பருவம் அதாவது குழந்தை பிறந்தவண்டியுமே காப்பு செங்கீரின்னு வரும் அதில் இரண்டாவது பருவம் தான் அந்த செங்கீரை பருவம் காப்பு காப்பு செங்கீரை தால் சப்பானி அப்படின்னு வருங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி அம்புலி வருகை சிற்றில் சிறுபறை சிறுதீர் கழுங்கு அம்மானை ஊசல் இது போன்ற பத்து பருவங்கள் உள்ளது அதான் ஸோ ஐந்தாவது கேள்வி குண்டலமும் குழைக்காதம் என்பதன் இலக்கண குறிப்பு பாருங்கள் உம் உம் என்ன எண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது ஸோ குண்டலமும் குலைக்காதும் அப்படின்னு சொல்கிறதுனால இது என்னதுங்க எண்ணும்மை குண்டலமும் குலைக்காதோடைய இலக்கண குறிப்பு வந்து எண்ணும்மை ஆறாவது கேள்வி ஆடுக ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு வந்து வியங்கோல் வினைமுற்றுங்க கா கடைசியில் கான்னு வந்தாவே அது வியங்கோல் வினைமுற்று அப்போ ஆடுக இதில் என்னங்க வருது க வாழ்க இதெல்லாம் வந்து வியங்கோல் வினைமுற்று ஸோ அடுத்து ஏழாவது கேள்வி வந்து பொருள் தருக கேட்டிருக்கோம் அதில் பொருள் தருகளை ஃபஸ்ட் ஒன் பண்டினா வயிறுங்க பண்டினா வயிறு அதாவது ரெண்டாவது கேள்வி அசும்பியனா ஒலி வீசுகின்ற அசும்பியனா ஒலி வீசுகின்ற மூன்று முச்சினா தலை உச்சி கொண்டை தலை கொண்டை பேர் என்ன சொல்கிறாங்க முச்சின்னு சொல்கிறாங்க ஸோ ஏழாவது கேள்வி சூழி என்னும் அணிகலன் எவற்றில் அணிவதுன்னா தலையிலங்க தலையில் அணியும் அணிகலன் தான் வந்து சூழிங்க ஸோ எட்டாவது கேள்வி சுட்டி என்னும் அணிகலன் எவற்றில் அணிவதுன்னு கேட்டிங்கன்னா நெற்றியில் நெத்தி சுட்டின்னு சும்மா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா நெத்தி சுட்டி அப்புடின்னு ஸோ சுட்டிங்கிறது வந்து நெற்றியில் அணியும் அணிகலன் ஒன்பதாவது கேள்வி சரியாக தவறா குண்டலமும் குழை அது குண்டலம் குழை என்பது கைகளில் அணியும் அணிகலன்கள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் தவறுங்க குண்டலம் குழை என்பது வந்து காதில் அணிவது குண்டலமும் குழை காதும் அப்படின்னு வரும் இல்லைங்களா ஸோ குண்டலமும் குழையும் வந்து காதில் அணியும் அணிகலன் ஸோ பத்தாவது கேள்வி கீழ்கண்ட வகைகளில் காலில் அணியும் அணிகலன்கள் எவைன்னு கேட்டிருக்கோம் சிலம்பு கிண்கினி இது ரெண்டு தாங்க காலில் அணியும் அணிகலன்கள் அரைநான் என்பது வந்து இடையில் அணிவது சுட்டி சூழி என்பது வந்து தலையிலையும் நெற்றிலையும் அணிவது குண்டலம் குழை வந்து காதில் அணிவது ஸோ காலில் அணியும் அணிகலன் பார்த்தோம்னா இங்க சிலம்பு தாங்க ஸோ பதினோராவது கேள்வி பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் யார்னா குமரகுருபரர் சுவாமி பிள்ளையின் தமிழ் நூலின் ஆசிரியர் குமரகுருபரர் சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகைப்படுங்க சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் இந்த தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று தான் என்னதுங்க பிள்ளை தமிழ் ஸோ பதிமூணாவது கேள்வி பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து பருவம் இருக்குங்க அதான் சொன்ன மாதிரி காப்பு செங்கிரை தால் சப்பானி அம்புலி வருகை அம்புலி வருகை காப்பு செங்கிரை தால் சப்பானி முத்தம் அம்புலி வருகை சிற்றில் சிறுபறை சிறுதேர் கழங்கு அம்மானை ஊசல் இது போன்ற பத்து பருவங்கள் ஸோ நான்காவது கேள்வி பார்த்திங்கன்னா சரியாக தவறால் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை வந்து குழந்தையாக கருதி பாட்டு இயம்புவது என்னென்னு கேளுங்கள் பிள்ளை தமிழுங்க அவரோட ஒரு நற்செயலை வந்து ஒரு பெரிய விஷயமா அந்த நற்செயலை வந்து எடுத்து காட்டி எடுத்து காட்டி அவர்களை வந்து ஒரு குழந்தையாக பாவித்து குழந்தையோட ஒப்பித்து பாடுவதாக ஒப்பிட்டு பாடுவது தான் பிள்ளை தமிழுங்க ஸோ இது வந்து சரி ஸோ பதினைந்தாவது கேள்வி பிள்ளைத்தமிழில் பருவத்திற்கு எத்தனை பாடல்கள் வீதம் மொத்தம் எத்தனை பாடல்கள் பாடப்பெறும்னா பிள்ளைத்தமிழ்ல பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் பாடப்பெறும் பிள்ளைத்தமிழ் மொத்த பருவம் என்னங்க பத்து பருவம் ஒரு பருவத்திற்கு பத்து பாடல் அப்புடின்னா பத்து பருவத்திற்கு நூறு பாடலுங்க ஸோ பதினாறாவது கேள்வி பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைனா இரண்டு வகைப்படுங்க ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ்ன்னு இரண்டு வகைப்படும் பிள்ளைத்தமிழ் ஸோ பதினேழாவது கேள்வி குமரகுருபரரின் காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாவது கேள்வி பாருங்க குமரகுருபரர் புலமை பெற்றிருந்த மொழிகள் எத்தனை என்னன்னு கேட்டிருக்கோம் தமிழ் வடமொழி இந்து இந்துஸ்தானி இந்த மூன்று மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் யார்னா குமரகுருபரர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஸோ பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் குமர நூல்கள் எதுன்னு கேட்டோம்னா கந்தர் கழிவின்பா நீதிநீர் விளக்கம் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணிக்கோவை சகலகல வள்ளிமாலை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இந்த எல்லா நூல்களுமே குமர குருபரோட நூல்கள் தாங்க இவை அனைத்தும் ஆன்சர் வந்து ஸோ இருபதாவது கேள்வி பிள்ளைத்தமிழில் பாலருக்கும் பொதுவான பருவங்கள் கேட்டனா ஏழு பருவங்கள்ங்க ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு கடைசியாக அந்த மூன்று மூன்று பருவங்கள் தாங்க மாறி வரும் அது அடுத்த கொஸ்டின்லேயே வருது பாருங்கள் இந்த சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படிங்கிறது வந்து பிள்ளை பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்க இந்த ஏழு பருவம் பொதுவான பருவம் இந்த ஏழுக்கு அப்புறம் இந்த ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்காக இருந்தால் இந்த மூன்று பருவம் சேர்த்து பத்தாகவும் பிள்ளை பிள்ளைத்தமிழாக இருந்தால் கழங்கு அம்மானை ஊசல் என்பவை வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் இந்த மூன்று ஆயிக்குங்க ஸோ இந்த இருபத்தொன்னு முடிஞ்சு பாருங்க சிற்றில் சிறுபறை சிறுதேர்வுங்கிறது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கழங்கு அம்மானை ஊசல் என்பவை பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் ஸோ இருபத்தி மூன்றாவது கேள்வி கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்பட்டது ஏன்னா பாரதியார் அது பாரதியார் வந்து கம்பனை வந்து சிறப்பிக்கும் பொருட்டு அவர் மேல் கொண்ட ஈடுபாடு எப்படி காட்டும் விதமாக தான் சொல்கிறாரு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்பட்டார் அதாவது கம்பராமாயணத்துக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் கம்பரை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் நம்ம ரொம்ப ப்ரீஃபாகவே டெஃபன்ஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ இருபத்தி நான்காவது கேள்வி கம்பர் ராமநாத வரலாற்றை தமிழ் வழங்கி என்னென்னு பெயரிட்டாருன்னா ராமாவதாரம் ராமாவதாரம்னு பெயரிட்டாருங்க ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு அதன் பின் கம்பரால் இயற்றப்பட்ட ராமாயணம் என்பதால் கம்பராமாயணம் என வழங்கப்பட்டிருது ஸோ கம்பர் ராமநாத வரலாற்றை தமிழ் வழங்கி என்னென்னு பெயரிட்டார்னா ராமாவதாரம் என பெயரிட்டார் ஸோ இருபத்தி ஐந்தாவது கேள்வி கம்ப ராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னா ஆறு காண்டங்களை கொண்டதுங்க ஆறு காண்ட பாலகாண்டம் அயோத்திய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சாரி ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம்ங்க ஆமாம் கரெக்டு பாலகாண்டம் பாலகனாக இருக்கார் அதன் பின் அயோத்தியோட வந்து அரசராக முடி சொறாரு அதுக்கப்புறம் வந்து ஆரண்யத்துக்கு காட்டுக்கு போகிறாரு அங்கே வந்து கிட்கிந்தான்ற ஒரு நாட்டை அடைகிறாரு அங்கே வந்து சுந்தரர் அப்படின்னு அனுமனை பார்க்குறாரு அதன் பின் கடைசி என்னதுங்க யுத்த காண்டம் ஸோ மொத்தம் ஆறு காண்டங்களை உடையது ஸோ இருபத்தி ஆறாவது கேள்வி கம்பர் சோழநாட்டின் தேரலுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தாருங்க திருவள்ளுவந்தூர்னு இருக்கும் தேரலந்தூரும்னு இருக்கும் ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ கம்பர் வந்து சோழநாட்டோட தேரலுந்தூர் அல்லது திருவள்ளுந்தூர் என்னும் ஊரில் பிறந்தார் ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வி சரியா தவறால் கம்பர் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் சரிங்க அப்சல்யூட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி கம்பர் வந்து திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் அதனால தான் செய் அது நன்றி மரவா கம்பன் கம்பன் அப்புடின்னு சொல்லுவாங்க ஏன் பட்டம்னா ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் அவரோட வந்து இவரை ஆதரித்த சடையப்ப வள்ளலை வந்து போற்றியிருப்பார் அதனால தான் செய் நன்றி மரவா இயல்பினர் அப்புடின்னு சொல்லுவாங்க ஸோ இருபத்தி எட்டாவது கேள்வி விருத்தம் என்னும் பாவிற்கு உயர் கம்பன் என்று கம்பன் புகழ் பெற்றார் அப்புடின்னா சரி கண்டிப்பா சரிங்க கம்பரின் நூல்கள் எவைன்னு கேட்டிருக்கோம் கீழ் கண்டவட்டில் அது சரஸ்வதி அந்தாதி சடகோபுர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏறு எழுபது சிறை எழுபது ஸோ இது எல்லா நூல்களுமே எங்கள் கம்பரோட நூல்கள் தாங்க இந்த எல்லா நூல்களுமே கம்பரோட நூல்கள் தான் இவை அனைத்துங்கிறது தான் சரியான சார் ஸோ முப்பதாவது கேள்வி தாதுக்கு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற ஆற்றுப் படலம்ங்க ஆற்றுப் படலம் அதாவது கம்பராமாயணத்தில் முதல் படலமே என்னென்னு கேட்டோம்னா ஆற்றுப் படலம் முதல் காண்டம் பாலகாண்டம் பாலகாண்டத்தில் முதல் படலம் வந்து ஆற்று படலம் கம்பராமனத்தில் கடைசி படலம் வந்து விடை கொடுத்த படலும் அல்லது முடிசூடும் படலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தாதுக சோழதுரம் என்கிற பாடல் வந்து ஆற்றுப் படலத்தில் இடம்பெற்றிருக்குங்க ஸோ முப்பத்தி ஒன்றாவது கேள்வி தக்கையின் மீது நான்கு கண்கள் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்னா கந்த சா கந்தசாமிங்க அதாவது பாய்ச்சல் நமக்கு சிறுகதை கொடுத்துருப்பாங்க அந்த சிறுகதை எதில் இடம்பெற்றிருக்குன்னா அந்த தக்கையின் மீது நான்கு கண்கள் அப்படின்ற சிறுகதையில் ஒரு பாட்டு தாங்க பாய்ச்சல் ஸோ முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சாயாவனம் என்ற புதினத்தால் எழுத்துலகில் புகழ்பெற்றவர் யார்னா கந்தசாமிங்க இந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு புதினத்தால் தான் எழுத்துலகில் வந்து புகழ் பெற்றிருப்பார் மற்றும் அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அறியப்பட்டிருப்பார் ஸோ முப்பத்தி மூன்றாவது கேள்வி கந்தசாமி டேஷ் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்னா விசாரணை கமிஷன் அது விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றார் ஸோ முப்பத்தி நான்காவது கேள்வி கந்தசாமி அதாவது சா கந்தசாமி டேஷ் என்னும் குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றார்னா சுடுமன் சிலைகள் அது சுடுமண் சிலைகள் அப்படின்ற ஒரு குறும்படத்திற்காக தான் அனைத்துலக விருதையும் பெற்றிருப்பார் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டா சிலப்பதிகாரம் அதாவது தொண்டி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பாத்தீங்களா தொண்டி அப்படின்னாவே சிலப்பதிகாரம் அதான் சொல்றாங்க ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் ஸோ ஓங்கு இரு இரும்பரப்பின் வங்க இட்டத்து தொ தொண்டியோர் அப்படின்ற அறிகளில் வந்து இடம்பெற்றுள்ள ஊர் என்னென்னு கேட்டோம்னா அதுலேயே இருக்குங்க தொண்டி ஓங்கு இரும்பரப்பின் வங்க இட்டத்து தொண்டியோர் என்ற ஊர் எந்த ஊர் இடம்பெற்றுள்ளனா தொண்டி அப்படின்ற ஊர் தாங்க இடம்பெற்றிருக்கு ஸோ முப்பத்தி ஏழாவது கேள்வி கோசல் நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்னன்னு கேட்டோம்னா அங்கு வறுமையே இல்லை அப்படின்றதுனால தாங்க ஸோ கோசல் நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லை என்பதால் முப்பத்தி எட்டாவது கேள்வி கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடர்க்கான வினா என்னென்னு கேட்டோம்னா கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் அங்கே என்ன கரகாட்டத்திற்கு கும்பாட்டம்னு சொல்லுவாங்க குடக்கூத்துன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது கும்பாட்டம் குடக்கூத்தம்னு வீங்களா ஸோ சரியான வினா அப்படின்னு கேட்டோம்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை தாங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி மலர்கள் தரையில் நழுவும் எப்போதுனா பிணைத்தால் அந்த பூத்தொடுத்தல் அந்த பாட்டை படிச்சிங்கன்னா தெரியும் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ மலர்கள் தரையில் நழுவது எப்போதுனா தளர பிணைத்தாள் அதாவது லூசா நம்ம பின்னணும் அப்படின்னா ஸோ நாற்பதாவது கேள்வி கீழ்கண்ட நூலின் ஆசிரியர்கள் யார் யார்னு கேட்டோம்னா தேன்மலை வந்து சுரதா தேன்மலை சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து க த திருநாவுக்கரசவர்கள் திருக்குறள் நீதி இலக்கியம் வந்து திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் வந்து பெருமாள் அ க பெருமாள் நாட்டார் கலைகள் ஸோ கீழ்கண்ட ஆங்கில வார்த்தைகளை தமிழ் சொல்ல கண்டறிக்கிற கடைசி கொஸ்டின் என்ன கேட்டோன்னா ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அல்லது முருகியலுங்க ஆஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அல்லது முருகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலை சொல் ஆர்டிஃபிகேட்னா சாரி படைப்புகள் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபாக்ட்னா கலைப்படைப்புகள் மைத்னா வந்து தொன்மம்ங்க ஸோ நாற்பத்தி ஒரு கேள்வி கொஷின்ஸ் பார்த்தா இன்னைக்கு வந்து விடைகள் விடைகளோடு சேர்ந்து அந்த ஒரு அந்த லெசன்ஸ் அந்த மூணு அந்த இயல் ஆரையே ஒரு விளக்கத்தோட பார்த்துருக்கோங்க ஸோ எத்தனை கொஸ்டின்ட்டு எத்தனை கொஸ்டின் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிங்கன்னு நீங்களே பார்த்துவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஐடியும் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலி தான் இன்ஸ்டாகிராம் சாரி டெ டெலிகிராமில் வந்து டெஸ்ட் பேஜும் கிளாஸ் ஓடிட்டுருக்கு ஸோ இலவச வகுப்பு தான் ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு லெசன் நம்ம டீச் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இலவச வகுப்பு தான் போகுது டெலுகிராமிலையும் ஃபேஸ் ஓரியன்டாவும் சம் ஓரியன்டாவும் வகுப்பும் இலவச வகுப்பும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க